கப்பல்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட பியார் கப்பல் சேனல். அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க ஒரு பிராங்க் வீடியோ. என்ன அப்படின்னா, நம்மளோட வீடியோஸில் வந்து செல்வா பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக தம்பி பார்த்துருப்பீங்க. ஸோ அவனை தான் பிராங்க் பண்ணலான்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து நிறைய பேர் சேர்ந்து பிளான் பண்ண ஒன்று அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அவன் இன்னைக்கு வந்து சூர்யா சாரோட ஃபிலிம் பார்க்கறதுக்காக தேட்டருக்கு போயிருக்கான். இப்போ டைம் வந்து 9:30, 9:00 ஷோ முடிஞ்சிச்சாக்கா ஆண்ட வேக்கான்னு சொல்லி சொன்னான். இப்போது என்ன பிளான் அப்படின்னா, மாமாவும் அவங்க கூட படத்துக்கு போயிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு தான் என்கிட்ட வீட்டிலேருந்து கிளம்புனாங்க. ஸோ மாமா எங்கே எப்போ வருவீங்க அப்படின்னு அவனுக்கு ஆல்ரெடி கால் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ வீடியோ எடுக்கிற ஐடியா இருந்தது. அப்போது கேமரா வந்து எடுக்க முடியல. ஸோ அவங்கக்கிட்ட எங்கடா மாமா சீக்கிரம் வாடா, எப்படா வருவீங்க, உன் கூட தாண்டா வந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவன் எப்போ வேணால் வந்துடுவான். அண்ட் மாமா வந்து மேலே அந்த போதருக்குள்ளே அது என்ன அந்த சந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க போறாங்க. பொந்துக்குள்ள எலி மாதிரி அங்க ஒரு பொந்து தெரியுதா? இது வந்து பெட்ரூம் ஹால்லதான் வந்து வீடியோ எடுக்க போறோம். சோ அந்த பொந்துக்குள்ள போய் மாமா ஒளிஞ்சுக்கலாம். இப்ப ஏன் ஹால்ல வந்து வீடியோ இன்ட்ரோ வந்து எடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் எப்ப வேணா வந்துருவான், வந்து கதவு கட்டிருப்பான். ரொம்ப பாப்பா வாய்ஸ் வேற நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ஊருக்கே கேட்கும். இப்பயா பார்த்தீங்களா, பெட்ரூம்குள்ளே கூட்டினாந்து பேச வச்சதுக்கே என் வயசுக்கும் பாப்பா வயசுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு அவனுக்கு கேட்டுரும். அதனால தான் பெட்ரூம்குள்ளே வந்துருக்கான். சரி சரி ஓகே சரி ஓகே. வெளியே ஒரு கேமரா இருக்குது. இது இந்த ஃபோன் இந்த கேமரா வந்து ஆஃபில் இருக்கும், வெளியே வேறு கேமரா இருக்குது. அண்ட் மாமா இங்கே ஒளிஞ்சுப்பாங்க. ஃபைனலாக அவனை கதற வைக்கிறதா இல்லை கத்த வைக்கிறதா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மாமாவை கட்டுறேன். ஓகே வாங்க பிராங்க் கொண்டு செல்வா எங்கடா? ஏய் செல்ஃபி அடிக்கிற நாயே, செல்வா போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணாது, உன் கூட இருக்காங்களா இல்லையா விளையாடாம சொல்லு. செல்வா சத்தியமே கெட்ட போக வந்துடும், 9:30 ஆகுது. நீ வந்துரு செல்வா, நான் அடிச்சிருவேன். அச்சு அசல் குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன் மாமா. ஓகே 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 மாமா, மேலே பாரு, கீழே பாரு, லெஃப்டில் பாரு, ரைட்டில் பாரு, தலையை சரி, தலையை சரி, பைத்தியம். செல்வா முதல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? நீ இங்க இருந்து கிளம்பின 5 நிமிஷத்துல எனக்கு போன் எனக்கு என்கிட்ட வந்தான். வந்துட்டு நானும் படத்துக்கு போறேன்னா சூர்யா படம் எப்பயும் கேளு, சூர்யா படத்துக்கு நான் எப்பயும் போறது அப்படின்னு என்கிட்ட கேட்டான். சரின்னு சொன்னேன். சரி இப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேண்டாம்னு கேட்கல. நான் செல்வா கூட போற பசங்கெல்லாம் வராங்களா போயிட்டு இப்பவே வந்துடுறது தானே. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செல்வா நான் காண்டில இருக்க அந்த காணும்
என்ன டென்ஷன் பண்ணாத நீ அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அப்புறமா நீ உனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொன்னான். யா முன்னாடியே தான் ஃபோன் அவன் ஃபோனை எடுத்து பண்ணான். ஃபோன் பண்ணிட்டு செல்வா எங்கடா இருக்க அண்ணா ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன்னா மாத்திட்டு கிளம்புற பசங்களுக்குள்ள விளையாட்டு இருந்தல அந்த மண்ணில் என் தெரியாதா நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா பசங்க கூட மண்ணில் விளையாட்டு இருந்தா ஃபுல்லா அழுக்காயிடுச்சு நான் ட்ரெஸ் மாத்திட்டு நான் இனிமேல் தானே கிளம்பணும் அப்படின்னு சொன்னான். சரிக்கா எங்க போறேன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நான் சாவச்சுவேன். இப்ப அம்மா அப்பா எல்லாருமே படத்துக்கு போயிட்டாங்க. ஆமா செல்வா சத்தியமா நான் அழுதுவேன் செல்வா. எனக்கு என் முன்னாடி உனக்கு ஃபோன் பண்ணிட்டு செல்வா எங்கடா இருக்கு அப்படின்றதுக்கு வீட்டுல ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேனா பசங்க கூட வர ட்ரெஸ் மாத்திட்டு இருக்க என்ன ட்ரெஸ் போட்டுருக்க எனக்கு தெரியாது நீ எந்த ட்ரெஸ் போட்டுருந்தா கால் சும்மா பண்ணாதக்கா என்கிட்ட என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா செல்வா ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன் என்னடா பண்ணிருக்க டே எட்டு மெரிச்சு வேண்டாம் ஒழிச்சு வச்சுட்டு இருக்க செல்வா என்ன நீ ரொம்ப கடுப்பேத்துறடா செல்வா நிஜமா மாமா காணும்டா என்ன பண்ணனும் நான் இப்ப கா என்னங்கறேன் நீ சண்டை பண்ணீங்களா டேய் எங்க மாதிரி வேற இல்லையா என்கிட்ட சொல்லிட்டு போனது அதான் இங்க இருந்து உனக்கு ஃபோன் பண்ணி ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேனா நீ சொல்லியிருக்க நீ சொன்னதுக்கு அப்புறமா போறதுக்காக போயிருக்க நீ சொன்னதுக்கு அப்புறமா மாமா ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கானோ நான் இங்க இருந்து நடந்தே போய் அவன் கூட வண்டில போய் நான் சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஆமா இங்க இருந்து உன் வீட்டுக்கு நடந்து வரேன்னு அவன் எல்லா வகையிலும் பண்ணி பாத்துட்ட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இல்ல நான் ட்ரெஸ் பண்ணி வருது பண்றது முல்ல மாதிரி தானோ ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்டோ மாதிரி சிச்சா மாதிரியே வச்சிரு எப்படி இதே இடத்துல வீட்டு வாசல்ல என் புருஷன் வராம நீ இந்த வீட்டு வாசல் தண்ணக்கூடாது. ஹலோ எங்கடாக்குற வீட்டுல காணாம ப்ராப்ளம் ப்ராப்ளமா மூஞ்ச அடைச்சுப்பேன் உன் கூட தான் வந்தாங்க சொல்லிட்டு இருந்தேன்னா அடிச்சுப்பேன் என் கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க இங்க ஒரு ப்ராப்ளமும் கிடையாது எனக்கு அவனுக்கு எதுக்கு சண்டை என்ன என்னடா வெங்காயமா சிரிச்சிட்டு இருக்க அடிச்சு மூஞ்ச உடச்சுனா என் மாமா வீட்டுக்கு வரலன்னா இப்ப நான் அடிச்சிருக்க உங்க மனசுல என்ன கோபையா நீ வேற லெவல்ல பண்றது தெரியல பண்ண செல்வா உன் கூட தான் செல்வா காய் கூட வரலக்கா 6 மணிக்கு அண்ணா காந்தானா எத்தனை மணிக்கு வந்து எங்க எல்லாம் 6 மணிக்கு எல்லாம் இங்க கிளம்பிட்டேன் கிளம்பி நான் வந்து 6 நான் அதுக்கு தான் உனக்கு நான் ஃபர்ஸ்ட் போன் பண்ணது இப்ப படம் 9 மணிக்கு எல்லாம் முடிஞ்சு போயிருதா 9 மணி நேரம் படம் 9:30 காலுக்கு கரெக்ட்டா நான் உனக்கு போன் பண்ணிருக்கேன்9:30 வெளியே போனும்
ரெண்டு பேர் சேர்ந்து நாடகமா போட்டுட்டு இருக்கீங்க இங்க. ஏய் உட்கார் டேய் உட்கார். என்னடா தேட போக முடியாதாக்கா? ஃபோன் பண்ணு. ஏன் என் மாமா எங்கேயாவது உன் பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க. உன் பேர் சொல்லி மாமா உட்காரு. எனக்கு இருந்திருப்பான் பாரு பாட்டி என்ன வந்து என் கிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்காங்க. சொல்ல போட்டவன் படத்துக்கு போனாங்களா? அப்புறம் அவட்ட கேக்குற, அப்புறம் எதுக்குடா என் கிட்ட போய் சொல்லிட்டு உன் கூட போறேன்னு சொன்னோம். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீ தான் கூப்பிட்டு போயிருக்க. என் மாமா இங்க, என் மாமா இங்க வராம நான் உன வெளியவே விட மாட்டேன். இங்கே வச்சு புதைச்சிருவேன். லவ்வரே வந்து விளையாடுறது. உங்க புருஷன் மட்டும் வந்துருவாடா? நீ கூப்பிட்ட வருவாண்டா, அதான் இங்க பிரச்சனையே. செல்வரா டேய் செல்வரா, தேடிக்கலாமா? தேடிக்கலாமா? டைம் என்ன ஆகுது செல்வா? சரிக்கா தெரிஞ்ச போலீஸ் என் போன்ல தான் மேக்ஸிமம் எடுப்பேன். என் போன் என் கையில இருக்குடா. அதுதான் ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கா, சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தர் இது. செல்வா செல்வா டே 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 நில்லுடா. மாமா இறங்கு, மாமா ஏ இறங்குடா. பிராங்கா பண்றீங்க? பிராங்க தெரியும் அப்படியே பிராங்க தான். நிறைய பிராங்க் எல்லாம் எடுக்க கூடாதுன்றது. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. செல்வா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னை பிராங்க் பண்ண சொல்லி ஐடியா கொடுத்ததே அம்மாதான். அம்மா
அம்மா தேவா பாலா அப்புறம் நாங்க ரெண்டு பேரு போனா பெட்ரூம்ல தேனா கிச்சன்ல தேனா கரும வேற மாதிரி இருக்குடா டேய் இறங்குடா சுனிதாவா ஏன்னா குக்கு வித்து கோமாளி காமாளி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் இல்லாத டைம்ல எங்க அக்காவும் அம்மாவும் தான் சேர்ந்து பிளான் பண்ணிக்கிறாங்க. நான் டீயாக்கு அந்த மருந்து வாங்கறதுக்காக போயிருந்தேன் மெடிக்கல்ட. அவன் இன்னைக்கு ஆகாது, நாளைக்குதான் ஆகணும். சரி, நான் வர்றதுக்குள்ள நீ தம்பி தான் இறங்க. ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டீங்க பாத்தியா.